தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவர்கள் போராட்டம் செய்யலாமா? போராட்டம் செய்தது பெரிய தப்பா? வேதாகமம் வந்து ஆதரிக்கிறதா அல்லது எதிர்க்கிறதா என்று சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த காரியத்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக அநேக கிறிஸ்தவ சமுதாயங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒன்று கூடி அதாவது பல சபைகள் எல்லாரும் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மணிப்பூரில் நடந்த சம்பவத்திற்காக, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அங்கு மோசமான விதத்தை தாக்கிறார்கள், சபைகள் எரிக்கப்படுவதற்காக ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டம் அவர்கள் செய்தது வேதாகமத்தின்படி. நம்ம என்ன பண்ண போகிறோம், சரியா தவறா, வேதாகமத்தில் இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதாகமத்தோடு ஒப்பிட்டு நான் பார்க்க போகிறோம். நீங்கள் வரலாற்று நெடிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மணிப்பூரில் நடந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு விதமான வன்மையான தாக்குதல் மாத்திரம் கிடையாது, வரலாற்று நெடுகிலும் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேகர் செயல்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நியூரோ என்ற மன்னன் கூட என்ன பண்ணியிருக்கா, கிறிஸ்தவர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல புதிய தண்டனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களை சித்திரங்களாக்கி ஒன்று குவித்தான் என்று சொல்லி நம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவங்கள் எல்லாம் வரலாற்று பதிவுகளே இருக்கிறது. அந்த சமயத்தில் எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் போராட்டமும் அல்லது கண்டன ஆர்ப்பாட்டமும் செய்ததாக பதிவுகள் எதுவுமே கிடையாது. நம்பப்படுற உபத்திரவத்தை காட்டிலும் அவர்கள் பெரிய உபத்திரங்கள் எல்லாம் அனுபவித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களை எல்லாரும் நெருப்பில் வச்சு எரித்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். விலங்குகளுக்கு உணவாக தூக்கி போட்டு அவங்க சித்திரவதை அனுபவித்ததெல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் மோசமான தண்டனைகள் எல்லாம் அன்றைக்கு அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட போராட்டத்திற்கோ அல்லது ஆர்ப்பாட்டத்திற்கோ அல்லது கண்டனம் தெரிவிப்பதாக அங்கு நாம் பார்க்கவில்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அநேகர் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் என்ன பண்ணுறாங்க, முன்னெடுத்து செய்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுறாங்க, வருங்கால சந்ததியினர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுடைய பாதுகாப்புக்காக கிறிஸ்தவ சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், மீண்டும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு போராட்டம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது வேதாகமத்திற்கு முற்றிலும் எதிரானதா இல்லை ஏற்றதா என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிறோம். நான் அதனால் தான் சொல்கிறேன், வரலாற்று பதிவுகளில் இவ்வாறு நடந்திருக்கு, ஒருபோதும் எந்த கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணலை, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலை. ஏன் அப்படின்னா, அவங்க தேவனை சார்ந்து நம்பி நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் மோசமான தண்டனைகளையும் ஏற்று சகித்து கொண்டு கிறிஸ்துவ உலகிற்கு பிரதிபலித்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் பண்ணுறதுனால என்னத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் தேவன் மீது அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் அவருடைய ஜனத்தை பாதுகாக்க அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார், அவர்களை காட்டிலும் இவர்கள் செய்கிற போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் வருங்கால சந்ததியினை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யான ஒரு மாயையை பிம்பத்தை முன்வைக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்ல சௌகரியமாக உயர்ந்து பயங்கரமான லக்ஜூரியஸ் வாழ்க்கை வாழ்வோம், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வோம் என்பது வேதாகமம் எங்கேயும் சொல்லலாம். இந்நிமித்தம் உங்களை அநேக துன்பப்படுத்தி பலவிதமான வார்த்தைகளால் பேசி எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் பொறுமையோடு இருங்க, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி தான் சொல்கிறோம். நிறைய பாடுகளை உபத்திரங்களை அனுபவிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போராட்டம் செய்வதோ, கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதோ, கண்டனங்களை தெரிவிப்பதோ, வன்மத்தை கக்குவதோ என்று கிடையவே கிடையாது. சரி, பைபிள் ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னீங்களப்பா, அதை சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாங்க. கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு எப்படி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேகர் செயல்படுறாங்க இல்லைன்னா நான் சொல்லலை, நானும் அதை மறுக்கலை. சபை நடத்தக்கூடாது, சபை கட்டக்கூடாது, கிறிஸ்தவ சத்தியங்களை வெளியே வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடிப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது உண்மைதான். ஆனால் இதை தாண்டி தான் நம்ம செய்தாகணும், அதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இவ்வளோ விதமான எதிர்ப்புகளும் நமக்கு இருந்தால் தான் நம்ம இன்னும்
கிறிஸ்து கூட இருக்கணுன்றதுக்கான ஒரு ஆதாரமே அங்கே கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். சரி வாங்க, நம்ம ஒரு சம்பவத்தை வச்சு இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் செய்தது சரியா, தேவன் அந்த சம்பவத்தில் என்ன செய்தார், அந்த இடத்துல என்ன வல்லமை நடந்துச்சு, இப்போ இவங்க செய்ததில் தேவனுடைய வல்லமை இருந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பிட்டு புரிந்து கொள்ள போகிறோம். ஒரு சம்பவம், வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பெண்மணிகளில் ராணியாக இருந்தவர்கள் எஸ்தர் ராணி. இந்த சம்பவம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் தான். நீங்கள் எஸ்தர் ராணியினுடைய காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் செயல்பட்டான். சரி, இன்னைக்கு நீங்கள் ஆமான் யாருன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க சரிங்களா. அன்னைக்கு ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக செயல்பட்டான்றதை பார்க்குறோம். இன்னைக்கு ஆமான்கள் இருக்கிறார்கள், அந்த ஆமான்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சத்தியத்தை சென்றடைய விடாதபடிக்கு பல போராட்டங்களும் துன்பங்களையும் மின்னலையும் கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த ஆமான்கள் யார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆமான்கள் இங்கேயும் ஆமான்கள் சரி, அங்கேயும் யூத ஜனங்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக சட்டங்கள் இயற்றப்படுறாங்க, இங்கேயும் அப்படிப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டீங்க. இப்போ அங்க இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, இங்க இருந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க, இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், கண்டனம், இதெல்லாம் நம்ம தெரிவிக்கலாமா தெரிவிக்க கூடாது என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எஸ்தர் ராணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, என்னது யூதர்களுக்கு விரோதமாக ராஜாவை பட்டார், ஒரு கட்டளை போட்டாரு, யூத ஜனங்களை எல்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ராணிக்கு தெரியுது. ராணி உடனே என்ன பண்ணுறாங்க, வாங்க உடனே நம்ம என்ன பண்ணலாம், கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சு ராஜாவுக்கு முடி கொடியை பிடிச்சி டக்குன்னு ஒரு பேனர் அடித்து ஒட்டி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு போராட்டத்தை பண்ணி ராஜாவுடைய எடுத்து திருத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஒன்றே ஒன்று பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்களும் உபவாசம் இருங்க, நானும் உபவாசம் இருக்கேன். அது இது ஜெபித்தான், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார், அங்கே எல்லா யூதர்களும் என்ன பண்ணாங்க, பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். கடைசியில் அந்த ஆமான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நின்ற அந்த ஆமானை தூக்கில் போட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது வேதாகமத்திற்கு எதிரானது. நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள், வெற்றியை கண்டு கொண்டார்கள். இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நம்மளும் உட்காந்து அழுது ஜெபித்து போராடி சத்தியத்தை இன்னும் தீவிரமாக இந்த உலகத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு ஓடி இருந்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு போராட்டம், அபிவிசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தியிருக்கோம், சுய மேன்மையும் இதில் வெளிப்பட்டிருக்கு. வேறு இந்த போராட்டம் வெற்றி அடைந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓ நாங்களாம் போராட்டம் செஞ்சு வெற்றி பெற்றோம், இந்த தேவன் ஒருபோதும் ஏற்பது கிடையாது என்பதை நீங்கள் வேளாண்மத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் எஸ்தர் ராணியோட சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சம்பவத்தோடு இன்றைக்கி நடந்த மணிப்பூரில் நடந்த சம்பவத்துக்காக இருக்கட்டும் சரி, இந்த போராட்டமாக இருக்கட்டும் சரி, கிறிஸ்தவர்கள் செய்து சரியா என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். தெய்வம் அது நமக்கான கொடுக்கப்பட்ட வேலை கிடையாது, கர்த்தர் நமக்கான யுத்தங்களை செய்வார். நம்முடைய சந்ததியை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு அல்ல. நாம் சத்தியத்தை பாதுகாக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவுசெய்து யாராவது உங்ககிட்ட வந்து வாங்க, போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், கண்டனங்களை தெரிவிக்கலாம், கிறிஸ்தவர்களாக ஒன்று கூடலாம், ஒரு ஐக்கியங்களை ஆரம்பிக்கலாம், ஒரு புதிய ஒரு முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக வேதாந்தத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. எல்லா சமயத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா ஜாதிகளையும் தேவன் மாத்திரம்தான் துரத்தினார் என்பதை நீங்கள் நான் மறந்து விடவே கூடாது. எத்தனை சம்பவ வேதாந்தம் இருக்கிறது கிறிஸ்தவ பிள்ளைகள் தயவு செய்து அப்படிப்பட்ட மோசமான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் ஈடுபட்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வீணில வணங்காத படிக்க உங்களை என்ன பண்ணுறேன், அன்போடு இயேசு கிறிஸ்துவனாக இருந்தாலும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வேத வசனங்களை ஆராயுங்கள். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அவங்க